என்னுடைய அழைப்பு கத்தர் எனக்கு சொல்லுவதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று இருக்கும். அதே நேரத்தில் கத்தர் சொல்லுகிறார் நாம் போகவும் முடியாது. கத்தருடைய திருவசனத்தை நாம் சொல்லி ஆகணும். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், அவன் கதைக்க புறப்படவில்லை. ஸோ நான் விதைச்சுத்தான் ஆக வேண்டும். சரி, காலையில் எழும்பும் போது ஒரு குட்டி கனவு. அது என்னன்னா, ஒரு பெரிய கூட்டத்தில் நான் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறேன். அந்த பாட்டில் என்ன சொல்கிறேன்னா, சாத்தானே நீ டாட்டாட்டா, ஏசையா நீங்கள் வாங்க வாங்க, சாத்தானே நீங்கள் போங்க போங்கன்னு பாட்டு பாடுறேன். உடனே எழும்புனேன், புறப்பட வேண்டி வேறு இருந்துச்சு, கண்டுபிடிச்சிட்டேன். கத்தர் திருச்சபைக்கு சாத்தானுக்கு டாட்டா சொல்ல சொல்லுகிறா. ஸோ அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆண்டவர் திருச்சபையை சாத்தானோட போராடி வெற்றி கொண்டு சாத்தானுடைய ஆளுகையில் இருக்கிற மக்களை போய் விடுவிக்கிற ஒரு போர் வீரர்களாக மாற்ற இந்த வருஷம் விரும்புகிறார். 4:1 எடுங்க பார்க்கலாம், 4:1 எடுங்க, லூக்கா 4:1-4:14 எடுங்க, குயிக்கா எடுங்க பார்க்கலாம், மத்தேயு 12:29 எடுங்க, லூக்கா 11:22 எடுங்க, எபிரேயர் 5:12 எடுங்க, 2 கொரிந்தியர் 4:4 எடுங்க, 2 தீமோத்தேயு 2:26 எடுங்க. அப்பொழுது இயேசு பிசாசனால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். நல்லா கவனிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஆவியினாலே வனாந்திரத்துக்கு கொண்டு போக பட்டார். இப்ப நான் கேள்வி கேட்க போறேன், சாத்தான் இயேசுவின் எல்லைக்குள் வந்தானா, அல்லது இயேசு சாத்தானுடைய எல்லைக்குள் நுழைந்தாரா? Did Satan come into Jesus' territory, or Jesus entered into devil's territory? யார் யார தேடி ஓடினது? அல்லேலூயா. சோ இயேசு என்ன ஆனார்னா, எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் அந்த துஷ்ட பிசாசை, நான் எங்கே தேடுவேன்? இதையா கிறிஸ்தவ வாழ்க்கையின் படம், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் படம். மறுபடியும் மனசுல வச்சுக்கங்க, உங்க வாழ்க்கையில பரலோகம் உங்களை பற்றி சொல்லணும், இவன் எல்லையிலேயே பிசாசு நுழைய முடியாது. அதனால இவன் எப்போதுமே சாத்தான் இருக்கிற எல்லையை பார்த்து போய் அவன் குடுமையை பிடிச்சி அவனுடைய கையில் இருக்கிற மக்களை விடுவிக்கிற ஒரு தேவ ஊழியன். வேதம் சொல்லுகிறது, பலவான் சீக்கிரமா எடுங்க பார்க்கலாம், மத்தேயு 12:29 சீக்கிரம். அன்றையும் பலவானை முந்தி கட்டினால் ஒளிய, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, பலவானை முந்தி கட்டினால் ஒளிய, பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவனும் புகுந்து, பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவனும் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும், அவனுடைய உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும், கட்டினானேயாக அவன் வீட்டை கொள்ளையிடலாம், அவன் வீட்டை கொள்ளையிடலாம். தயவுசெய்து கொஞ்சம் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, பலவானுடைய வீட்டுக்குள் நுழைந்து அவனை கட்டி அவனுடைய உடைமைகளை கொள்ளையிட வேண்டியது யார்? அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவனை கட்டி அவன் உடமை, அவன் சரக்கு, அவன் சாமா, அவன் தட்டுமுட்டு எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு கொண்டு வர வேண்டியது யார்? இயேசுவும் அவருடைய சரீரமாகிய சபையாகிய நீங்களும் தானே. இதுல யாருக்குமே சந்தேகம் இல்லையே? கொஞ்சம் பின்னால இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க, இதுல சந்தேகம் இல்லையே? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. நீங்க அவன் வீட்டுக்குள்ள போறதா, அவன் உங்க வீட்டுக்குள்ள விளையாடுறதா? நியாயமா?
இன்னும் பாஸ்டர் சாத்தானே வீட்டில் கிரியை செய்யறான்றீங்களே, வெக்கமா இல்லையா? சூடு சொரணா இருந்தா ஒரு தேவ பிள்ளை ஆவியில் நிறைஞ்சேன்னு சொல்ற பிள்ளை, இயேசுவை நான் நேசிக்கிறேன் அவர் எனக்குள் இருக்கிறார் என்று சொல்ற பிள்ளை, சாத்தான் எந்த வீட்டில் இருக்கிறானோ அந்த வீட்டுக்குள்ள போய் சாத்தான் எந்த எல்லையை ஆளுகிறானோ அந்த எல்லைக்குள்ள போய் அவனை கட்டி அவன் யார கையில் வச்சிருக்கிறானோ அவங்களை பிடுங்கி வெளியே கொண்டு வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டிய நீ. என் வீட்டுக்குள்ள பிசாசு இருக்கிறான்னு சொல்லலாமா? இன்னைக்கு எனக்கு ஒரு ஆசை, உங்க ரத்தம் கொதிக்கட்டும், மீசை துடிக்கிறது அப்படின்னு ஒரு காலத்தில் நான் வீரபாண்டிய கட்டபொம்ம மாதிரி நடிச்சவன் எட்டையப்பன் வருவான், கஸ்தி கொடுத்தாயா, வரி கொடுத்தாயா, ஜாக்சன் துறையவர்களே, மீசை துடிக்கிறது, அடக்கு அடக்கு என்கிறது அப்படின்னு நான் சொன்னவன். உங்களுக்கு இந்த வீரி வர வேண்டாமா? நீங்க என்ன நினைச்சிட்டீங்க தெரியுமா? சாத்தான் வீட்டுல வருவான் தான், அவன் அப்படியே அடக்குவான் தான், சாத்தான் தான் இருக்கிறான்னு இயேசு சொன்னாரு. சாத்தான் உங்க வீட்டுக்குள்ள வருவான் எங்க அம்மா சொன்னாரு. யாருமா உங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்தது? இதை நீங்க நம்பினது சாத்தானுடைய பொய்யை நம்பிட்டீங்களே. அதை நம்பி சாத்தான் முதல்ல என்ன பண்ணுவான், தான் வரமாட்டான், பொய்ய அனுப்புவான். அந்த பொய்ய நீங்க வாங்க வாங்க பின்னாலேயே அவனும் துண்டை போட்டுக்கிட்டு வந்துடும். சாத்தானை ஜெயிக்க வழி பொய்யை சத்தியத்தால் விரட்டி அடியுங்கள். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் சொல்லுவான், உன் வீட்டுல பிசாசு ஏதோ இன்னும் இருக்கு. இதுக்கு தகுந்த மாதிரி இன்னொருத்தர் வந்து சொல்லுவாங்க, உங்க வீட்டுல நான் பார்த்தேன், தோண்டி பார்த்தேன். தோண்டி பார்த்தா என்ன? பலவானுடைய வீட்டுக்குள் போய் அவனை கட்டி, இங்க கவனிங்க அம்மா, யார் யாரை கட்டுறதுமா சொல்லுங்க பிரதா, யார் யாரை கட்டுறது? சாத்தான் என்ன கட்டுவதா? நான் அல்லவா சாத்தானை கட்ட பிறந்தவன். இந்த வெளிப்பாடு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த வருஷம் அம்மா சொன்ன மாதிரி நீங்கள் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ். ஏங்க காலு கீழே நசுக்கணும்னா முதல்ல காலு கீழே இருக்கிறான்னு பார்த்தா தானே? நீங்கள் தான் எப்பயுமே தலைமையிலேயே வட்டம் என்ற மாதிரி பார்த்துன்னுக்குறீங்களே. அவனை கொள்ளையிடுவான். இன்னொரு கேள்வி, ஏம்மா நீங்க கொள்ளையிட பிறந்தவர்களா கொள்ளையிட பட பிறந்தவர்களா? அவன் உங்க சுகத்தை திருடுறதா? அம்மா நீங்க அவனை கொள்ளையிடுவதா அவன் உங்களை கொள்ளையிடுவதா? இந்த வருஷம் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்தை ஏவி எழுப்பட்டும். அன்பானவர்கள், இயேசு பலமான், அவர் தலையானவர், சபை அவருடைய உடம்பு சரீரம், நீங்கள் எல்லாரும் அவருடைய அவயவம். உங்க மேல இருக்கிற அழைப்பே பலவான் எங்க இருக்கிறான்னு பார்த்து, அவன் வீட்டுல வேலை செய்யறான் பிரதர், என் புருஷனுக்குள்ள இருக்கிறான் பிரதர், என் பிள்ளைக்குள்ள இருந்த என்னம்மா நீங்க பிடிக்க வேண்டியதானே? பரிசுத்தாவியானவரே, இந்த சத்தியம் மக்களுக்குள்ளே இந்த ஒரு சத்தியம் ஆணி அடிச்ச மாதிரி உள்ளே போகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். பைபிள்ல சொல்லுது, காலத்தை பார்த்தா போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் காலத்தின்படி. நீங்க எல்லாரும் பாஸ்டர், பாஸ்டர்மா, டீச்சர், ப்ராஃபட், அப்போஸ்தலன், சுவிசேஷகன், ஒரு ஒரு தேவ பிள்ளையும்
காலத்தின்படி நீ ரட்சிக்கப்பட்ட காலத்துல இருந்து இதுவரை நீ கேட்டதுக்கு உனக்குள்ள கர்த்தர் செய்த கிரியைக்கு ஆவியானவர் உனக்குள்ள ஆசீர்வாடினதுக்கு நீ வாங்கின உபதேசத்திற்கு நீயே ஒரு பெரிய குரூப்புக்கு வசனத்தை சொல்லி கொடுத்திருக்க வேண்டிய உனக்கு மூல உபதேசங்களை சொல்ல வேண்டி இருக்கு. எனக்கெல்லாம் பயங்கர கஷ்டம். அந்த விசுவாசிகள் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தாங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் மெல்கிசேதேக்கை பற்றி ஒரு 10 chapter எழுதியிருப்பார். எனக்கு மெல்கிசேதேக்கை பற்றி கேட்டால் ஒன்றும் புரிய மாட்டேன். அவன் வாலும் தெரியல தலையும் தெரியல. ஏண்டான்னா அவன் பேசிக்கிட்டே இந்த திடீர்னுட்டான். அடாடாடா, ஓம் மந்த புத்திக்கு இதெல்லாம் சொல்ல முடியாதேம்மா. ஓம் புத்தியெல்லாம் என் பிள்ளையை பற்றி ஏதாவது சொல்லுங்க ஐயா. இந்த வருஷம் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமா இதே சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? உனக்கு போய் மெல்கிசேதேக்குன்னா உனக்கு என்னம்மா விளங்க போகுதுன்னு சொல்லிட்டு பட்டுன்னு சப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணிட்டான். என்ன ஆச்சு தெரியுமா? சொல்ல முடியல. கடைசியில் உனக்கு பலமான ஆகாரம் கூட கொடுக்க முடியலம்மா. உனக்கு வந்து உம்மை மூலை பழையே கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால தான் டிவியை பாருங்கள், ரேடியோவை பாருங்கள், எல்லாரும் பாருங்கள். கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னை முக்காடை போட்டுக்கிட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 உங்கள் பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிறது ஆசீர்வதிப்பார்னாலே நீங்கள் கேஸ் அவுட்டு. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் என்னைக்கு வந்தீங்களோ அப்பொழுதே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கு. அது ரைட்டா? ஆனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இப்படியே நம்ம வாழ்ந்துட்டோம். ஆண்டவர் சொல்றதம்மா, காலத்தை பார்த்தா பாஸ்டரா டீச்சரா இருக்க வேண்டிய நீ இன்னும் குழந்தை மாதிரி பால்ல கூட தண்ணியை ஊத்தி கொடுக்குற மாதிரி இருக்கிறியே அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? காலத்தை பார்த்தா 1000 பேரை பிசாசின் கையிலிருந்து பிடுங்கி என்கிட்ட கொண்டு வர வேண்டிய நீ. நீ ஏன்னும் பிசாசு கையில் உட்காந்துக்கிறிய நியாயமா? நீ ஏன்னும் பிசாசு குழப்பறான் குழப்பறான் குழப்பறான்றிய நியாயமா? நீ பிசாசனால் குழப்பப்படுறதா இல்லை நீ அவனுக்கு குழப்பத்தை உண்டாக்குவதா? ஐயோ பிசாசு என் குடும்பத்தை அடிச்சிட்டான். ஏம்மா, பிசாசு குடும்பத்தில் அழிக்கிற குடும்பத்தை விடுவிக்க வேண்டிய குடும்பம் நீங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆவியை ஏவி அந்த உயர்ந்த ரகத்துக்கு, அது உயர்ந்த ரகம் இல்லை, உங்களுடைய அஸ்திபாரம். நீங்கள் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது நீங்களா? இல்லை. சரி, இன்னொன்று சொல்கிறேன். இந்த சாத்தானுடைய தந்திரத்திலிருந்து மக்களை பிடுங்க படிக்கலைன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் நானும் யாருக்கும் பிரயோஜனப்பட மாட்டோம். ஏன்னா சாத்தானுடைய இஷ்டத்தின்படி செய்ய, அவன் சொல்றதெல்லாம் செய்ய இந்திய மக்கள் அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறார். தன்னுடைய பிசாசினுடைய சித்தத்தின்படி இஷ்டத்தின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டவர்கள் மயக்கம் தெளிந்து உபதேசத்தை அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் உங்களை என்னையும் அபிஷேகத்தால் நிரப்பியிருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், ஊழியான்னா இந்த சாத்தான சந்திச்சு அவன் கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறானே, அவனை முதல்ல கட்டி போட்டு பிறகு கண்ணை திறந்து அவர்களை கத்தெடுத்துல கொண்டு போக வேண்டிய தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும். அண்ணே, ஆவிகளோட போராடணும்னு சொன்னீங்க, அந்த போராட்டமும் எனக்காக ஐயா, பிள்ளைக்காக ஐயா, குடும்பத்துக்காக, அது வந்து ஒரு லோ லெவல் பேட்டில். ஆவிக்குரிய பிசாசோட நீங்க போராடிக்கிட்டு என்ன அடிச்சா என்ன அடிச்சா என்ன, நான் கேட்கிறேன், இயேசுவோ அப்போஸ்தலர்களோ ஒரே ஒரு முறையாவது சாத்தான் என்னை பலமாய் தாக்குகிறான் ஜெபியுங்கள்னு சொன்னாங்களா? சொல்லுங்க, வாயத்திறந்து இயேசு என்றைக்காவது சொன்னாரா? ஒரே ஒரு முறை கெச்சமனை தோட்டத்துல அந்தகாரத்தில் வேலையா இருக்கிறது. அதோட சரி, அது எதுக்கு நீங்களும் நானும் இனி அப்படி சொல்லக்கூடாது என்பதற்காக. சரி, ஆவிக்குரிய போராட்டத்தில் இயேசு ஆவினாலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு சாத்தானை ஜெயித்தார். ரைட்டா?
இப்ப நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை எம்பசைஸ் பண்ணிட்டு நான் நாளைக்கு உங்களை அடுத்த படிக்குள்ளாக நான் கொண்டு போக போறேன். ஆவிக்குரிய போர்க்களத்தில் வெற்றிக்கு வெற்றிக்கு அஸ்திபாரம் என்ன, ஆயத்தம் என்ன, preparation for the spiritual warfare, ஆவிக்குரிய போராட்டத்தின் ஆயத்தங்கள் என்ன? அண்ணா நீங்க சொன்ன அந்த ஸ்டாண்டர்டுக்கு அவன் என் வீட்டுக்குள்ள வந்த காலப்போ போய் நான் அவன் வீட்டுக்குள்ள போற காலத்துக்கு அவன் என்ன கொள்ளையிட்டு என் வீட்டை கொள்ளையிட்டு என் காசை கொள்ளையிட்டு என் பரிசுத்தத்தை கொள்ளையிட்டு என் பிள்ளைகளை கொள்ளையிட்டு என் சபையை கொள்ளையிட்டதுக்கு நிறுத்தி அவனை போய் நான் கொள்ளையிடுவதற்கு நான் செய்ய வேண்டிய ஆயத்தம் என்ன? அண்ணே அவன் என்னை இனிமேல் கட்டவே முடியாது. என் சிந்தனையை வாய சரீரத்தை உடம்ப துடும்பத்தை கட்ட முடியாது. நான் தான் போய் அவனை கட்டிவிட்டு ஜனங்களை விடுவிக்க போகிறேன். அதுதான் இந்த 2009 எனக்கு கோல். அப்படி சொன்னீங்கன்னா நான் அவன் செய்ய வேண்டிய ஆயத்தம் என்ன? What is the preparation for the spiritual warfare? The kind of warfare that you are talking about, that you go into the enemy's territory and you bind the strong man, you spoil his goods. Don't ever allow him to spoil your goods. He cannot spoil, you cannot steal away anything from you. Rather, you have to enter into his territory and spoil his goods. That's the spiritual warfare, the kind of warfare that you and I must be involved in. Hallelujah. So what should I do? மூணு ப்ரிப்பரேஷன் நான் சொல்லிடுறேன், அதை நான் சொல்லிக்கிட்டே போகலாம். 3 kinds of preparation. Number one என்ன? ஏசு வனாந்திரத்துக்கு போனார் சாத்தானை சந்திக்க. ஏசு ஜீசஸ் வென்ட் இன் டு த வில்டர்னஸ் டு மீட் த டெவல். ஓகே, அஃபென்சிவ் வார்ஃபேருக்கு போறார். அதுக்கு வாட் வாஸ் த ப்ரிப்பரேஷன் ஆர் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் த before he went into that kind of offer. இப்படிப்பட்ட போர்க்களத்துக்கு போவதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது, இயேசுவின் வாழ்க்கையில் நடந்தது என்ன? Number 1, அவர் பரிசுத்த ஆவியினாலே மரியாள் கர்ப்பம் தரிக்கப்பட்டு கர்ப்பவதி ஆனாள். யோசேப்பு சொல்றான், he was a child of the Holy Spirit. She was conceived by the Holy Spirit. Yesu ulla vande paraloga pidavinudaiya vidai parisutha aaviyanavar kondu vande mariyal karpathukulle vande oru uyir anda vaitrile uruvaga aarambithu vittathu. A life was conceived in her womb. Ippa neenga mudhalavathu kandupidikka vendi enna theriyuma? Yesu ungalkkul undu. ரெண்டாவது, உண்டு என்னும் அந்த இயேசு உருவாகுகிறார். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வார்ஃபேருக்கு போகணும்னு மறுபடியும் சொல்றேன், இயேசு எனக்குள் இருக்கிறா இந்த கான்சியஸ்னஸ் வந்தே ஆகணும். இந்த வருஷம் எனக்குள்ள ஒரு நோய் இருக்கு, எனக்குள்ள ஒரு கசப்பு இருக்கு, எனக்குள்ள ஒரு பலவீனம் இருக்கு, ஐ ஹாவ் பிட்டர்னஸ், ஐ ஹாவ் திஸ் பெயின், எனக்குள்ள இது இருக்குன்னு சொல்றீங்கல்ல, ஃபர்ஸ்ட் அந்த லைய இட்ஸ் எ லை சொல்லி கேன்சல் பண்ணிட்டு ஐ ஹாவ் ஜீசஸ் இன் மீ. அந்த கனவு கண்டானல்ல, அதுல ஒரு கனவு லாஸ்ட் மந்த்ல யாரோ என்கிட்ட வந்து சொல்றாங்க, பாரு ஒண்ணுமே வேண்டாம், இயேசு உனக்குள் இருக்கிறார், இயேசு உனக்குள் இருக்கிறார், இயேசு உனக்குள் இருக்கிறார், இயேசு உனக்குள் இருக்கிறார், ஜீசஸ் இன் யூ. இதே தேவ பிள்ளைக்கு சொன்ன போதும். ஆர் யூ ஹாப்பி? இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனா உள்ள அந்த கர்ப்பத்துல இருக்கிறார்ன்ற அந்த கான்சியஸ் வர்றதே இல்லை. இந்த கான்சியஸ் வராம பிசாசே கட்டுகிறேன் நீங்க சொல்லாதீங்க. நான் சொல்லட்டா, நான் பிசாச ஜெயிக்க போறேன், இயேசு எனக்கு உதவி செய்வார் அப்படின்றவங்கலாம் கைய வரத்து காட்டேன். எழும்பி நில்லுங்க, வெளியே போங்க.
நான் அர்த்தம் பண்ணுவேன், இயேசு எனக்கு உதவி செய்வார் அப்படி நீங்க நினைச்சாலே ட்ரூத் நீங்க அவுட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நான் சொல்லட்ட, நீங்க என்னமோ போய் பெருசா யுத்தம்ன்ற மாதிரியும் நான் சொல்லட்ட, ஆதாம் ஏவாள் ஆடம் அண்ட் ஈவ் பிஃபோர் சின் என்டர்ட் ஈவன் பிஃபோர் சின் என்டர்ட் தே குட் நாட் மீட் த டெவில் சக்சஸ்ஃபுல்லி. பாவம் வர்றதுக்கு முன்னாலேயே பிசாசை சமாளிக்க முடியாத போயிட்டாங்களே. பாவம் வந்து என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள்னு சொல்லி இத்தனை வருஷம் நம்ம மண்டையில கண்ட குப்பைகள் வந்து இனிமேல் நீங்க என்னமோ போய் பிசாசு என்னமோ பெரிய உதைக்கிற மாதிரியும் அவர் என்னமோ பக்கத்துல வந்து கை கொடுக்கிற மாதிரியும் இதெல்லாம் பாக்கிறத விட்டு விட்டு இந்த பாரு சாத்தான சமாளிக்க என்னால ஜீரோ, எனக்குள்ளே ஒரு ஹீரோ. இந்த கான்சியஸ் வந்துடுச்சுன்னா வெற்றி வாழ்க்கை உங்களுக்குள்ளே வந்துவிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க மக்கள். இயேசு உள்ளே இருக்கிறார். சத்தமா இன்னொரு முறை, பக்கத்துல பார்த்து இயேசு உனக்குள்ளதான் இருக்கிறாரு, உனக்குள்ளதான். ஜீசஸ் இஸ் இன் யூ, ஜீசஸ் இஸ் இன் யூ, ஜீசஸ் இஸ் இன் யூ. கவனிங்க, இந்த இயேசு உள்ள வந்த உடனே இது என்ன தெரியுமா, நீங்க பிசாசை ஜெயிக்கணும்னா ஒன்னே ஒண்ணு மனசுல வச்சுக்கோங்க. இது வரைக்கும் கன்னி பொண்ணு முகம் குஞ்சு சின்ன குழந்தை முகம் மாதிரி இருக்கு, ஒரு டீனேஜ் கேர்ளு அவ வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா அப்படி கொஞ்சம் பெருசாகுது, உதடு கூட வீக்கமாகுது, முகம் வீக்கமாக இருக்கு. இந்த நல்ல கர்ப்பம் தரிச்சவங்களை பாருங்களேன், இன்னமோ மாதிரி இருப்பாங்க. இது என்னடா அது, 8 மாதத்துக்கு முன்னால் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, இன்றைக்கி பார்த்தா இன்னமோ மாதிரி உதடு மாதிரி முகம் மாதிரி பார்த்துக்கிறீங்களா, நீங்கள் வயிறும் பெருசாகிட்டு முகமும் பெருசாகிட்டு சில பேருக்கு கை காலெல்லாம் வீங்கி போய் இன்னடானா அந்த உள்ளே வந்த அந்த உயிர் இருக்கு, அது உடம்பையே மாற்றிடுதம்மா, ரத்தத்தையே மாற்றிடுதம்மா, ஹார்மோனியே மாற்றிடுதம்மா, கண்ணை மாற்றுது, வாயை மாற்றுது, கண்ணை மாற்றுது, வாழவா எல்லாம் மாற்றிடுதம்மா. படுக்கிறது கூட இப்படி படுக்க முடியாதம்மா, பொத்துன்னு இந்த குழந்தை இப்படி வந்துடும், இப்படி திரும்பணும். இந்த மாதிரி இயேசு உங்களை பிடிச்சி அப்படியே மாத்திட்டாருன்னா, பைபிளில் பார்த்தீங்கன்னா கொலோசியர் 1:27, கலாசியன்ஸ் 1:27, நீங்கள் 25லேருந்தே பார்க்கலாம். ஆதி காலங்கள் முதல், எல்லாம் சத்தமாக சொல்லுங்க இன்னொரு முறை, தலைமுறை தலைமுறையாக மறைக்கப்பட்டிருந்து இப்பொழுது தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்த, ஹல்லேலூயா, ரகசியம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா, ஆபிரகாமுக்கு தெரியாத ஒரு வெளிப்பாடு, ஆதி ஆதியா தலைமுறை தலைமுறை தலைமுறையா ஆண்டவர் மறைச்சே வச்சுக்கிட்டு இருக்கிறாரம்மா, சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு. ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ஆதி பக்தர்களுக்கு, ஆதி தீர்க்கதரிசிகளுக்கு, ஆதி மக்களுக்கு எல்லாருக்கும் மறைச்சி 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 ஒரு ரகசியம் 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 ரகசியம். ஆபிரகாமுக்கு தெரியும் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு, தீர்க்கதரிசிகளுக்கு தெரியும் ஏதோ ஒன்று ரகசியத்தை ஆண்டவர் மறைச்சி வச்சுக்கிறாருன்னு, ராஜாக்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு. அதை இப்பொழுது கையை தட்டுங்க பார்க்கலாம். Now the secret that was hidden from ages past, from generation to generation, Now எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இப்பொழுது தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்த சித்தமானால். கையை தட்டுங்க பார்க்கலாம். அதை பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தீங்கன்னா, அது என்னவா அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிற உத்தியோகம், எல்லாம் சத்தமா சொல்லுங்க, the ministry எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் உத்தியோகம் என்ன, இந்த ரகசியத்தை சொல்றதுதான். இந்த ஊழியர்களுடைய உத்தியோகம் என்ன, இந்த ரகசியத்தை சொல்றதுதான். என்ன ரகசியம், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதே அந்த ரகசியம் உத்தியோகம். உங்க வேலை என்னங்க, டீச்சருங்க. உங்களுக்கு என்னங்க வேலை, டீச்சர்னா என்ன வேலைங்க, என்னங்க உத்தியோகம். எனக்கு முடி வெட்டுறதுங்க எல்லா மாணவர்களுக்கும். டீச்சருக்கு அதான் வேலை.
சுகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்களுக்கு தீர்க்க தரிசிகளுக்கு கர்த்தர் கொடுத்த உத்தியோகம் என்னடா? மறைச்சி வச்சிருந்த அந்த ரகசியத்தை பசுத்தவான்களுக்கு போய் சொல்லு. அந்த ரகசியம் இருக்கு, அந்த அந்த மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தை சொல்லு. அதுக்குள்ள ஒரு மகிமை இருக்கு, அந்த மகிமை வந்து ஒரு பெரிய ரிச் மகிமை. அந்த ஒரு ரகசியத்துல இல்லாத ஆசீர்வாதம் இல்லை, அதை சொல்லு. ஆராதனை பாடல்கள்ல கூட சிஸ்டர் இயேசு உள்ள இருக்கிறார். நிறைய கண்டுபிடிச்சு பாடிக்கிட்டே இருந்து பிரெயின் வாஷ் பண்ணுங்க. சாத்தான் சபைய பிரெயின் வாஷ் பண்ணிட்டான், இயேசுவை தவிர மற்றது எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி சொல்லிட்டாமா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. அந்த பொய்யை நம்ம நம்பிட்டோம் இல்ல. இப்பொழுது என்னவா அந்த மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தை, அந்த மகிமை இருக்கு, அதுக்கு அளவே இல்லம்மா. இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். இதை கண்டுபிடிச்சிட்டீங்க. இயேசு எனக்குள்ள இருக்கிறார், இயேசு எனக்குள்ள, இயேசு எனக்குள்ள இருக்கிறார். நான் ஒரு கேள்வி, உங்களுக்குள்ள இயேசு இருக்காரா? அவர் உருவாவாரா? அப்ப உங்களுக்குள்ள இயேசு இருந்தா உங்க வீட்டுக்குள்ள அவர் எங்க இருக்காரு? உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு வீட்டுக்குள்ள இருக்காருல்ல? சொல்லுங்க வாயதிருந்து. இயேசு வீட்டுக்குள்ள இருந்தா எவ்வளவு நாளைக்கு இந்த பிசாசு தாக்கு பிடிப்பான்? இந்த வெளிப்பாடு வரணுமா? வர வேண்டுமா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஏய், நான் உள்ளே வருகிறேன். நான் உள்ளே வரும்போது எனக்குள் இருக்கிற இயேசு வந்து கொண்டிருக்கிறார். நான் இந்த டேபிளை தொடுகிறேன், இயேசு இதை தொட்டு விட்டார். அவர் வர்றாருல்ல அந்த கேஸு, அவர் வர்றதுக்கு முன்னாலே சேர்ல நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம். ஏசு எனக்குள்ள இருக்கிற டச் பண்ணிட்டு வந்துருங்க ஐயா. இந்த கான்சியஸ்னஸ் தேவ பிள்ளைக்கு வந்து விட்டால் நீங்க யூ ஆர் ரெடி ஃபார் an offensive war.